இதுல எது வேணாலும் ஜீபை ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சந்திரிகா நீ ஏ பா. உன் கையால கொடுத்து பாரு. எல்லாதவங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. அப்படியாவது உன் மனசு மாறுதான்னு பார்க்கலாம். என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் எடுத்து கொடு வா. நீங்களும் கொடுங்க. சரிங்க அத்தை வாங்க. அம்மா ஆபீஸ்ல இருந்து செக்ரட்டரி மேனேஜர்லாம் வந்திருக்காங்க. வாங்க ப்ளீஸ் கம் வாங்க வாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அநாத ஆசிரமத்துக்கும் இன்னைக்கு விருந்து போட ஏற்பாடு பண்ணிட்டோம். ஓகே அந்த ஃபைல் கொடுங்க. அப்புறம் எல்லா ஆசிரமத்துக்கும் Dress purchase பண்ணி அனுப்பிட்டோம். எல்லாம் சேர்த்து 5 crores ஆச்சு மேடம். குட். Thank you. Thank you மேடம். நீங்க கிளம்புங்க. அத்தை. யா அத்தை? யா. எதுக்கு 5 கோடி ரூபாய் இப்படி வேஸ்ட் பண்றீங்க? அத என்கிட்ட கொடுத்தீங்கனா நான் ஏதாவது பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வருவேன்ல. உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு. எல்லாதவங்களுக்கு கொடுத்தா எனக்கு புண்ணியமாவது கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்தா எனக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சும். சரிமா இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன சந்திரிகா உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல ஃபாரின் பண்ண விக்ரம் இன்னைக்கு தான் ஊருக்கு திரும்பி வரான். அதுக்கு தான் இதோ இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன். இதெல்லாம் விக்ரம் மட்டும்தான் உங்க பேரேனா? ஏன் பொண்ணு அண்ணன் பொண்ணுங்களா? அவங்களுக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. சந்திரிகா விக்ரம் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. இந்த வம்சத்தோட ஒரே ஆண் வாரிசு அவன்தான். அவனுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே. புரியுதுல்ல? விக்ரம் விஷயத்துல நீ ஒண்ணும் பேசக்கூடாது. அப்புறம் ரொம்ப கேட்ட கோவம் வரும். அம்மா அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாரி சாரி சாரி. நீங்க போங்க போங்க. ஓகே மேடம். கௌரிஸ் மேடம் ஆபீஸ் வேலையில இனிமே இங்க கொண்டு வராதீங்க. சரிங்க மேடம். ஏதா இருந்தாலும் நானே ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். ஓகே மேடம். ஓகே ஓகே தேங்க்ஸ்.